என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். வேதங்கள் கூறுகிறது, சத்திய யுகத்தில் தர்மம் நாலு காலில் நடந்து கொண்டிருந்தது, திரேதா யுகத்தில் மூணு காலில் நடக்க ஆரம்பித்தது, துவாபர யுகத்தில் ரெண்டு காலில் தான் சத்தியம் நடந்தது. அதை பார்த்த ரிஷிகளிலேயே பிரதானமானவர் வேதவியாச ரிஷி கவலைப்பட்டார். கலிகாலம் எப்படி இருக்கும், என்ன ஆகும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியவில்லை. அவருடைய மகனான சுகபிரம முனியை கூப்பிட்டு கலிகாலத்தை பத்தி கேட்டார். சுகபிரம முனி தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்து கலிகாலத்தில் தர்மம் சத்தியம் ஒரு காலில் தான் நடக்கும், அது நொண்டி நொண்டி நடக்கும், ஜனங்கள் அஞ்ஞானத்தில் மூழ்கி ரொம்ப அவதிப்படுவார்கள், யோகிகள் முனிகள் ரிஷிகள் ஞானிகள் குகைகள்லையும் காடுகளிலையும் மலைகள்லையும் அடங்கிடுவாங்க. அரைக்குறை தெரிஞ்சவங்க சில தங்களை ஞானி என்று அழைத்துக் கொண்டு மக்களை தப்பான திசையில் இழுத்து செல்வார்கள், வியாபார திருஷ்டியா அறியாத மக்களை ஏமாற்றுவார்கள். அப்போ கலியுகத்தில் ஜனங்கள் சந்தோஷமா நிம்மதியா அமைதியா இருந்து ஆண்டவனை அடைவதற்கு என்னதான் வழி என்று வியாசர் சுகதேவரை கேட்கும்போது சுகதேவர் சொல்றார், கலியுகத்தில் பக்தி மார்க்கம்தான் சிறந்த வழி, உகந்த வழி, எளிமையான வழி. அந்த ஆண்டவனுடைய நாமஸ்மரணை, அந்த ஆண்டவனுடைய பேரை சொல்றது, பேரை கேட்கறது, பாடுறது, இதுதான் சிறந்த வழி என்று சொல்றார். ஓம்.